ஹலோ நண்பா, நம்ம நீ பார்க்க போகிற அனிமேட பேர் த லெஜெண்ட் ஆஃப் மேஜிக் அவுட்ஃபிட் எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்குனே புதுசாக தான் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம லீலி இருக்கிற டீமன்ஸ் பால் டீமன்ஸ் அவர் தண்டர் பவர் வச்சு அழிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவர் பேசுகிறான், நீ கொண்டா நெஸ்டர்க்கு இருக்கிற டீமன்ஸில் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன், நம்ம கீழே இருக்கிற இந்த டீமன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம், ஆனால் நம்ம ஹெட் மாஸ்டர் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காது, அவரை போய் பார்க்குறோம். நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ல எங்கே போனாங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு லீலி என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அவங்கெல்லாம் பறந்து போயிட்டாங்கப்பா, அவங்கெல்லாம் லெவல் அதிகமாக இருக்குல்ல, அதனால் பறந்து போய் நம்ம ஹெட்மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணால் போயிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பஸ் டீரோ என்ன சொல்கிறோன்னா, சரி அப்போ நம்மளும் அங்கே போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு லீலி என்ன சொல்கிறோன்னா, நான் கண்டிப்பாக என்ன போய் பறந்து போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், நீ சொன்னால் ரைட் தான், ஆனால் உன்னால் பறக்க முடியாது, நீ இன்னும் ஃபோர்த்தில் அவளை பிரேக் பண்ணவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, யார் சொன்னால் என்னால் பிரேக் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி பிரேக் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவரோட பவரை வெளிப்படுத்துறாருங்க. அதாவது ஃப்ளையிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாருங்க. அதை பார்த்து இந்த லீலி ஷாக் ஆகிற, உனக்கு ஃப்ளையிங் டெக்னிக் வந்துடுச்சா, இது இவ்வளோ நாளும் என்கிட்ட சொல்லாமல் இருந்தேங்கிற மாதிரி நம்ம இந்த பொண்ணு பார்க்குறாங்க நம்ம ஹீரோவை. அதை பார்த்த மனா கூட ஷாக் ஆகிறாங்க, நீ ஸ்போர்ட்ஸ் லெவலில் பிரேக் பண்ணியா, என்னால் நம்ப முடியல, உன்னால் எப்படி பண்ண முடிஞ்சிருங்கிற மாதிரி பார்க்குறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ளையிங் டெக்னிக் எடுத்தோன்னே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகிருக்காங்க. லீலி என்ன சொல்கிறேன்னா, உன்னால் இப்படிலாம் பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம ஹெட்மாஸ்டர்கிட்ட போகலாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் லீலிங் ஃபை ஃப்ளையிங் டெக்னிக் யூஸ் பண்ணி மேலே ரெண்டு பேருமே பறந்து போயிடுறாங்கங்க. அதை பார்த்த மனம் இன்னும் கோவப்படுறாங்க, நீ அப்போ கூட போகிறது கூட தப்பு இல்லை, ஆனால் உன்னோட ஃபோர்த் லெவலில் நீ பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ போகிறல்ல, அதான் தப்பு, என்னாலையும் பிரேக் பண்ண முடியும் ஃபோர்த் லெவலில் சொல்லிட்டு அவனும் அவன் எலமெண்ட்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூஸ் பண்ணி அவனும் ஃபோர்த் லெவலில் அப்படியே பிரேக் பண்ணுறாங்க, அவனும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மனவும் அவன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட பெட்டரானவன், இருக்கிறவங்க எல்லாரோடையும் நான் தான் பெட்டரானவங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அவன் இன்னொருத்தி இருந்தாலங்க, அந்த ஐஸ்பிஎல் இருந்தால அவ்வளோ அந்த ஃபோட்டோவில் பிரேக் பண்ணிட்டா போல இருக்கு, அவ்வளோ பார்த்துட்டுருக்காங்க. அதை பார்த்த மனம், நீயும் பிரேக் பண்ணியா உங்கிற மாதிரி பார்க்குறாருங்க. அதுக்கப்புறம் சுற்றி இருந்தவங்கலாம், இவங்க ரெண்டு பேரும் பிரேக் பண்ணிட்டாங்க ஃபோட்டோவில், அதுவும் ஒரே சமயத்தில்ங்கிற மாதிரி எல்லாருமே சுற்றி இருக்கவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஹெட் மாஸ்டர் தேடி போவாங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கிற நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஹெட் மாஸ்டர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, அந்த டிராகன்கிட்ட நீ இங்கேயிருந்து போயிருங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு அந்த டிராகன் என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன போக சொல்லியா, நீ யாரும் என்ன ஆர்டர் பண்ணுறதுக்கு, நான் தானே உங்களை ஆர்டர் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறேங்க அந்த டிராகனும். அதுக்கு இந்த ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, யார் ஆர்டர் பண்ண போகிறான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அவரோட சோல் எடுக்கிறாருங்க. அதாவது அது ஒரு டிராகன் மாதிரி கண்டிப்பாக வருங்க, அவரோட சோல் போவார். அதை பார்த்து அந்த டிராகன் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன், நீ இந்த அளவுக்கு வருவேன் நான் கூட எதிர்பார்க்கல, உன் டிராகன் பார்க்க அழகாராக இருக்குது, ஆனால் அந்த டிராகனோட சேர்ந்து ஒன்றி நான் நீ கழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஹெட்மாஸ்டர் விட்ட டிராகன் மேலே அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கீங்க. ஹெட்மாஸ்டர் சோல் பேரை வச்சு அதை அட்டாக் பண்ணுறப்ப என்ன நடக்குன்னா, டிராகன் லைட்டாக அப்படியே கீழே வந்துடுங்க, அதை தாக்கு பிடிக்க முடியாமல். அப்போ சுற்றி இருக்க இன்ஸ்ட்ரக்டரே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. அதுக்கு அந்த டிராகன் அதை பார்த்ததுக்கப்புறம், இன்றைக்கி எனக்கு அந்த நாள் இல்லை, ஆனால் என்றைக்கா எனக்கு அந்த நாள் வரப்போ உன்னை அழிச்சிருவேன் மெசேஜ் பேர் ஓடி போயிருங்க. அதை போனதை பார்த்து நம்ம சுற்றி இருக்க இன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக கொண்டாடி நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹெட்மாஸ்டர் மயக்கப்பட்டு கீழே வந்துடுறாருங்க. நம்ம ஹெட்மாஸ்டர் மயக்கப்பட்டு விழுந்ததுனால அவரை மெடிக்கல் சென்டருக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த மெடிக்கல் சென்டரில் நம்ம லீலி பொண்ணு, அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஹீரோஸ் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹெட்மாஸ்டர் மயக்கத்தில் நின்றுக்கிறாருங்க. அப்போ லீலி, அப்பா எப்படி பார்க்கீங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தான் நமக்கு தெரிய வருது, இந்த ஹெட்மாஸ்டர் தான் நம்ம லீலியோட அப்பாங்க. அதுக்கு நம்ம ஹெட்மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒன்றும் அவளை நீ என்னை பற்றி கவலைப்படாதங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் இது சுற்றி இருக்க இன்ஸ்ட்ரக்டர் தான் கேட்குறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே இனிமே அவளேங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, யாருக்குமே எதுவும் ஆகல, நம்ம தான் இந்த எல்லாம் ஜெயிச்சிட்டோம்ல, அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடிப்பட்ட எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெட்மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லுங்கள், நம்ம யார் யார் எல்லாம் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னு சொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அது சுற்றி இருந்தவங்க சரி ஓகே சார்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹெட்மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்டர் அதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம ஹெட்மாஸ்டர் இந்த சண்டையில் நம்ம ஜெயிப்போம் நம்ம எதிர்பார்க்கல, ஆனால் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக ஜெயிச்சிட்டோம், அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இதுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று இன்ஸ்டியூட் இந்த எல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க பேரில் நான் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கேப்டன் பேர், நம்ம ஹீரோ பேர், லீலி பேர், அப்புறம் ஐஸ்கேல் இருக்கல அவள் பேர், அதுக்கப்புறம் நம்ம மனோ பேர்லாம் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 பேரை நீங்கள் இன்றைக்கி பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் பெரிய உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆகிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் 5 பேருக்கு இந்த மேஜிக்கல் கிறிஸ்டலில் 1000 பாடி பாடியாக பிரித்து தர போகிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே.
அதுக்கப்புறமா நினைச்சிட்டு நம்ம ஹீரோவை ஒரு கேள்வி கேட்குறேன். நான் உன்ன ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீ 3 வருஷமாக உன் மேஜிக்கை நீ யூஸ் பண்ணவே இல்லை, ஆனால் இன்னைக்கு நீ பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்க, இவ்வளோ நாள் எதுக்கு நீ இதை ஹைட் பண்ணி வச்சுருந்துருக்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் இதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் சார் மாதிரி சொல்கிறாங்க. அவனும் நான் 3 வருஷமாக ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்துருந்தேன் சீக்ரெட்டை யாருக்குமே தெரியாமல், அதனால தான் நான் அந்த பவர் நான் யாருக்குமே காட்டலைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம மனம் என்ன சொல்கிறான்னா, இவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கான், இவனுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ லீலி நடுவில் வந்து அவன் என்ன உங்களை ஏமாத்தினாங்கிற மாதிரி கேட்டு சண்டைக்கு போகிறாங்க அவன் லீலி. அந்த லீலி இப்போ என்ன சொல்கிறான்னா, உடனே பவரை இருக்க வெளிப்படுத்துறது வெளிப்படுத்தாத அவங்களோட விருப்பம், நீங்கள் அவங்கள எப்படி நீங்கள் கட்டாயப்படுத்த முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக அவன் பேசிகிட்டு இருக்காங்க. சண்டை அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இருக்கிற ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா, அவன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான், அதை நினச்சி சந்தோஷப்பட்டு எல்லாம் பாராட்டலாம். அதே சமயத்தில் அவன் பவரை வெளிப்படுத்துறது அவனோட விருப்பம், அவன் பவரை வெளிப்படுத்தமாக வெளிப்படுத்த வேணாங்கிறது அவனோட உரிமைங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அவர். அதுக்கப்புறமா இன்னொரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து பேச வைக்கிறாங்க, நீங்கள் இல்லை வேறெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நமக்கு நிறையா முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு ஓவரால் காம்படிஷன் மாதிரி நடக்க போகிற மேஜிக்கில் அகாடமிஸ் கூட, அதில் நம்மளும் கலந்துக்க போகிறோம், அதில் பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அனுப்ப போகிறோம். போன வாட்டி நம்ம தான் ட்ராஃபி அடித்தோம், ஆனால் இந்த வாட்டி நம்ம அடிக்கணும்னா நம்ம நல்லா ட்ரைனிங் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு சீக்ரெட்டாக ஒரு ட்ரைனிங் மாதிரி மிஷின் மாதிரி ஒன்று கொடுக்குறேன், வெளி உலகத்துக்கு போயிட்டு வாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஈஸ்ட் மவுண்டெயினில் இருக்கிற டீமன்ஸ் கூட போய் சண்டை போடுங்க, அதே சமயத்தில் அங்கே இருக்கிற கிறிஸ்டலில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அப்படி பண்ணுறப்ப உங்களோட ஸ்கில்லும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, ஒரு பிரச்சனை இருக்குது, உங்கள் உயிர் ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் நீங்கள் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு எதுவாலும் நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் 7 நாள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், இந்த மிஷின் அதே சமயத்தில் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும், அங்கே இருக்க டீமன் ஸ்கூல்லாம் போய் சண்டை போடுங்க. ஆனால் இதை ரிஸ்க் எடுத்து யார் போக விருப்பப்படுறீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு இந்த லீலி நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்க, எனக்குலாம் விருப்பம் இல்லைப்பா போகிறதுக்கு, ஏன்னா நம்ம இங்கே தான் ஒன்று மிஸ் பண்ணுவேன், அதனால நான் இங்கே இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கை தூக்கி நான் போக விருப்பப்படலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான், என்ன பேசிக்கிறான்னா, இப்போ எனக்கு இருந்த பவர் எல்லாம் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன், இந்த ரிங்கில் என்ன பவர் இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் சீக்ரெட் ட்ரைனிங் எடுக்கணும், யாரும் இல்லாத இடத்துலங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ போகணும்னு சொன்னோன்னே நம்ம இன்னொருத்தவண்டு நம்ம ஹீரோ பார்க்கலாம், நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இவனை பேர் வந்து மோட்டுன்னே வச்சுக்கலாம். இப்போ மோட்டு என்ன சொல்கிறான், நானும் அப்போ போவேன், நம்ம ஹீரோ போகிறதுனால இவனும் போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்ட லீலியும் நானும் போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேப்டனு கை தூக்கி நானும் போகிறேன், ஏன்னா லீலியை ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. எல்லாம் கேட்ட ஹீரோ லீலி கிட்ட மட்டும் என்ன சொல்கிறான்னா, நீ எதுக்கு வரணும்னு சொல்கிறேன், நான் மட்டும் தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு லீலி என்ன சொல்கிறானா, நீ மட்டும் தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணால் உனக்கு கம்பெனி வேணாமா, அதுக்காக தான் நானும் வரேன்னு சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டிருந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி உங்களுக்கு 7 நாளில் டைம் இருக்குது, நீங்கள் இப்போ கிளம்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ண மென்ஷன் பண்ணாமல் விட்டுறாங்க. அடுத்த எபிசோட சந்திக்கலாம். பாய்.